வணக்கம். இன்றைய காணொலியில் எஸ்சி எக்ஸாமுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம எப்படி தயாராகணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து 40% எடுத்து பாஸ் பண்ணால் போதும். ஆனால் இந்த மார்க்கை வந்து அவங்க மெயினுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஆனாலும் நீங்கள் வந்து இதில் பாஸ் பண்ணுறது கட்டாயம். ஓகே. ஸோ இதில் வந்து பகுதி ஆ, அதில் வந்து இலக்கணம் வந்து கொடுத்துருக்காங்க. எழுத்து, சொல், பொது இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு, அணி இலக்கணம், மொழித்திறன், சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், எதிர்ச்சொலை எழுதுதல், பொருந்தா சொல்லை கண்டறிதல், பிழுதிருத்தம், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது எல்லாமே வந்து பகுதி ஆளை கொடுத்துருக்குது. மோரல்லஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் செலவில் அப்படியே கம்பேர் பண்ணப்போ ஓரளவு ஒரு 80% அப்படியே கவர் ஆகுதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தை போட்டு இன்டெப்த்தாக இன்னும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி நீங்கள் இருக்கும், சரிங்களா? ஸோ எழுத்து இலக்கணம், தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும், எழுத்துக்களின் பிறப்பு, முதல் எழுத்துக்கள், வகை, சார்பு எழுத்துக்கள், அதே போல் சொல் இலக்கணத்தில் பெயர்ச்சொல், வினைச்சொல் வகைகள், பொது இலக்கணத்தில் வலு வலாநிலை, பொருள் இலக்கணத்தில் அகப்பொருள் புறப்பொருள், யாப்பு இலக்கணத்தில் யாப்பின் உறுப்புகள், அலைகிடத்தில் பாவகை வெண்பா ஆசிரியர் பா, அணி இலக்கணம் ஓமையணி, உருவகணி, வஞ்சப்புகழ்ச்சி அணி, இந்த மாதிரி, மொழித்திறன் வலியின மிகவும் வலியின மிக இடங்கள். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம். ஸோ இலக்கியத்தில் திருக்குறள், தொல்காப்பியம், கம்பராமாயணம், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள், அறநூல்கள், பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், நாட்டுப்புற இலக்கியங்கள், புதுக்கவிதை, மொழிபெயர்ப்பு, ஸோ முதலான நூல்கள், சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கோள்கள், சிறப்பு பெயர்கள், தொடரை நிரப்புதல். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பகுதி ஈல வந்து தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும், தமிழ் அறிஞர்கள், தமிழின் தொன்மை, தமிழரின் பண்பாடு, தமிழ் உரைநடை, தமிழ் தொண்டு, சமுதாய தொண்டு தொடர்பான செய்திகள் மற்றும் மேற்கோள்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸாக வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து தனித்தனியாக படிக்காமல் ஒரே சொல்லி சொன்னீங்கன்னா 6 to 10 தமிழ் வந்து நல்லா படிச்சுக்கிறது தான் நமக்கு வந்து கொஞ்சம் சால தரம்தான் இருக்கும். நீங்கள் கேட்கலாம், இது என்னங்க டிகிரி தரதுனா நாங்கள் நீங்கள் 10th வரைக்கும் படிக்க சொல்லுங்கன்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம குவாலிஃபையிங் பேப்பர் தான். ஸோ இந்த மார்க் வந்து நீங்கள் 6 to 10 படித்தாலே இல்லை, நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடலாம், 60-70 எடுத்து கூட பாஸ் பண்ணிடலாம், சரிங்களா? அதனால் வந்து 6 to 10 போதுமானதான். ஸோ டைம் இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரா படிக்கலாம், ஆனால் வந்து இந்த சொல்கிற டாபிக் எல்லாமே வந்து 6 to 10 வந்து கவர் ஆகிடுது, சரிங்களா? ஸோ அதுக்கு தகுந்தாப்போல் நீங்கள் தயார்படுத்திக்கிறது நல்லது. ஸோ பாரத் எக்ஸாம் சார்பாக காமனாக ஸ்டடிமெண்ட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி, ஃபாரஸ்ட்டு, கோர்ட்டு, போலீஸ். ஸோ இந்த எக்ஸாமுக்கும் ஆலின் ஒன் ஒரு மாதிரி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழுக்கு வந்து நம்ம என்ன நோட்ஸ் கொடுக்குறோன்னா 6 to 10 வரைக்கும் ஒரு வரிவிடாமல் 1 word. ஸோ அதில் உள்ள பாக்ஸ் நோட்ஸு, 6 to 10 வந்து நூல்வெளி, 45 ஆன்லைன் டெஸ்ட்டு. ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டு எப்படின்னா இப்போ 10th பார்த்திங்கன்னா 9 இருக்கும். ஸோ ஒவ்வொரு இயலுக்கும் ஒரு டெஸ்ட்டு, சரிங்களா? அந்த மாதிரி 45 ஆன்லைன் டெஸ்ட்டு தமிழுக்கு மட்டும் ப்ரொவைட் பண்ணோம், ஏன்னா கட்டாய தமிழ் மொழி தேர்வுனால. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸில் வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், இந்திய அரசியல், இந்திய பொருளாதாரம், புவியியல், அப்புறம் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம், சமூக அரசியல் இயக்கங்கள், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், மேக்ஸ், சரிங்களா? அப்புறம் வந்து இது போக எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்குறோன்னா அது வந்து சிலபஸ் கவர் டாபிக்ஸு. இது போக என்னென்னா 6 to 10 வந்து புக் பேக் 1 word, அப்புறம் அதில் உள்ள பாக்ஸ் நோட்ஸும் அடிஷ்னலாகவே ப்ரொவைட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் எவ்வளோங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து 500 rupees தான். ஸோ நீங்கள் வந்து டிஎன்பிசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எஸ்ஐ ஃபாரஸ்ட் எக்ஸாம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது போக வந்து நம்ம யூடியூப்பில் வீடியோ கண்டன் எடுப்போம், ஸோ முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே, அதுவுமே ஸ்டடிமெட்டில் வாங்குறவங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச வரைக்கும் PDF நாங்கள் ரெகுலராக சென்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ இதான் என்னோடய ஜிபே, ஃபோன்பே நம்பர், பேமெண்ட் பண்ணி இனிமேட் பண்ணிங்கன்னா வித்தின் 10 minutes உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுறேன். இல்லை நான் சேம்பிள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் கூட சேம்பிள் வந்து நீங்கள் வாங்கி பார்த்துட்டு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.